திருப்பாவை பாடல் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா மாயங்கள் பல செய்த இறைவன் கண்ணன் வியப்பிற்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தினில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது குறும்பு பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ செய்கின்ற பாவ பலன்களும் தீயனில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த பாசுரத்தை ஆண்டால் பகவான் கண்ணனை நோக்கி பாடுகிறாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நூத்தி இரண்டாவது திருத்தலமாக விளங்குறது கண்ணனோட திரு அவதார பூமியான திரு வட மதுரை ஆகும் அந்த தளத்தினுடைய சிறப்புகளையும் இந்த பாடல்கள்ல குறிப்பிடுகிறார் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிழை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை இம்மகனை பெற நான் என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து பிள்ளைகள் பிறக்கும் போது தாயின் வயிற்றில் தழும்புகளை உண்டாக்கும் ஆனால் வளர்ப்புத்தாயான யசோதைக்காக குழந்தை கண்ணன் தனது வயிற்றில் தழும்புகளை ஏற்படுத்தி கொண்டார் அத்தகைய கண்ணனின் பெருமைகளை பாடி வழிபட்டால் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம் அவ்வாறே வணங்கி புண்ணியத்தை பெற்றிடுங்கள் நன்றி